राधे कृष्णा, जय गौरव पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम, पंडरीनाथ 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पंडरीनाथ 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 रक्ष माम। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरक्षा वरम पुंडरीकाय दातुं मुनीन्द्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंदकंदम परब्रह्मलिंगम भजे पांडुरंगम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रियाणि माता की जय। जय बोलो महाविष्णु जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। राधे कृष्ण दुखोभा அவருடைய தபஸ், அவருடைய வைராக்கியம், அவருடைய ஞானம், அவருடைய பக்தி, இதெல்லாம் இன்றைய சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. மகாத்மாக்கள் அத்தனை பேருமே நம்முடைய சொத்து. சித்திரை அப்படின்னு வந்தாச்சுனாலே ராமனுடைய அவதாரம், ராமானுஜ அவதாரம், சங்கர அவதாரம், நிறைய மகாத்மாக்களுடைய அவதாரம் சித்திரையில தான். அது இன்னைக்கு சுவாமி ராமானுஜருடைய அவதார தினம். சரியா, சில சந்தர்ப்பங்கள்ல ராமானுஜ ஜெயந்தியும் சங்கர ஜெயந்தியும் ஒரே நாள்ல வரும். சங்கர ஜெயந்திய வந்து பஞ்சமி திதி, அத பிராதாங்கியமாக கொண்டு பண்ணுவார்கள். ராமானுஜ ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரத்தை பிராதாங்கியமாக கொண்டு பண்ணுவார். அதனால திருவாதிரை ரொம்ப ஏற்றம் ஸ்ரீ விஷ்ணுவாருக்கு. நிச்சயமா சைவத்திற்கு வாழ்ந்து திருவாதிரை, திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவோம். சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் திரு உண்டு, எல்லா நட்சத்திரம் கிடையாது. திருவோணம் திருவாதிரை இதுதான் மீனா. நமக்கு நீ பரமபாகியம் யதிராஜருடைய திருநக்ஷத்திரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி யதிராஜர் எப்படி சகல ஜனங்களையும் பகவத் பக்தர்கள், பகவானுடைய அடியவர்கள் எல்லாருக்கும் பகவானிடத்துல ஒரே வித உரிமை உண்டு அப்படின்னு சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அத்தனை பேரையும் பகவத் அனுபவத்தை தலைக்க வச்சாலும் அதே காரியத்தை ஒரு சம்சாரியாக இருந்துட்டு துகோபா மகாராஷ்டிராவில் 400 வருஷங்களுக்கு முன்னாடி அணிந்திருந்தார். சுவாமி ராமானுஜர் சன்னியாசி, ஆதிசேஷ அவதாரம், பிராமண வம்சம், அவ்வளவு அழகா பகவத் திருவடிகளே கதி அப்படின்னு சக்கலவையும் கொண்டு வந்து அந்த திருவடியை சேர்த்துச்சுட்டார். அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தா, யாதவ பிரகாசம்ல இருந்து நிறைய பேர். ஆனா பிரச்சனை பண்றவா எல்லாரையும் ராமானுஜ ஜெயிச்சுட்டே வந்த இத்தனை எவ்வளவு போராட்டம் சுவாமி ராமானுஜர் வாழ்க்கை எடுத்துருந்தாலும் என்னடா அது இப்படிலாம் கூட பண்ணுவாளா அப்படின்னு நொந்து போகும்படியாக நிறைய சம்பவம். அதே போலதான் துகோபா சரித்திரத்திலே என்னடா இவ்வளவு கூட குசூரமான மனுஷா இருப்பாளா அப்படின்னு நொந்து போகும்படியாக பலதரப்பட்ட விஷயங்கள். 13 நாள் ஆயாச்சு, அவ்வளவு 14 நாள் சொல்லியிருந்தா, 13வது நாளே அது
இந்த அபங்க வெள்ள வந்துடுத்து ஊரே கொண்டாடுறது அத்தனை பேரும் ஆனந்தத்துல தழைக்கிறா. தெய்வீகத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம காலகட்டத்துல நம்ம கண்ணால நாமே பார்க்கிறோமே நம்மளுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா பல விஷயங்கள் வந்து பிரத்யக்ஷத்துல நான் பார்க்கல அப்படின்னு தானே சொல்றான். தெய்வீக விஷயங்கள் இப்ப நமக்கெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா பல விஷயங்கள் சரித்திரமா நாம வைபவமா கேட்கிறோம், நாம அதை நம்புறோம், நாம அதை ஒத்துக்கொள்வோம். சின்ன சின்னதா நிறைய அனுபவங்கள் நமக்கும் கிடைச்சிருக்கு, பகவத் அனுபவங்கள். ஆனாலும் பெரியதாக நமக்கு தெரியல. ஆனா சுகோபா சரித்திரத்துல கண்ணீரை போட்ட காகிதங்கள் 13 நாள் ஒரு புஸ்தகம் அபங்க காதா 13 நாள் கழிச்சு மிதந்து வந்து எல்லாரும் பார்க்கற தண்ணீர நினைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணாங்க அதான் அதுக்கு எழு துணியெல்லாம் தண்ணீர் நினையும், அதுக்கப்புறமா காஞ்சது. இன்னைக்கும் இந்த அபங்கு காகிதத்தை நீங்க வெகுல பார்க்கற சுகோபா கைப்பட எழுதின அபங்கு காகிதம் அன்னைக்கு துகோபார் மயந்து வந்ததுல அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குங்கிறது. ஆனா அதனுடைய பதி ஒரு ஒரு பேப்பர் நாம பார்க்க முடியும். தெகுலகாரோத பாதுகாத்து 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 இன்னைக்கு வச்சிருக்க அவ்வளவு அழகு. அதனாலே தெகு போனோம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த அபம் பார்க்கணும் பெரிய பாக்கியம். அப்ப எல்லாரும் கொண்டாடிருக்கா, ஊரே கலைக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ள வந்துடுறான் சுகோபா. எல்லாரும் ஜனங்கள்ல சுகோபா விகலையே முடிச்சுட்டு வரா. அவளுக்கு வந்து ஒரு அவதாரம் போல சுகோபா செய்யற 13 நாள் அன்னாகாரம் இல்லாம இருந்தவர் எப்படி சாதிச்சு காட்டிட்டார். நடக்கவே முடியாத காரியங்களை சர்வசாதாரணமா சாதிச்சு காட்டுறோம். சந்தாசி பிள்ளையை எழுப்பினார் இல்லையா, எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் அவருடைய அபங்குக்கு தான் மழை கொட்டிட்டு பஞ்சகாலத்துல அவருடைய தான் அபங் மழை கொண்டிருக்கு. அவருடைய அனுபவம் எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு எதிர்க்காக என்னெல்லாமோ பண்ணோம், அத்தனை அத்தனையும் தாண்டி பேசும். இல்ல பெரிய விஷயம் இந்த அபங்க விஷயம். ஊரே ஆ ஊர் கொண்டாடுகிறது, தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுகிறார், ஒரு உற்சவமாக கொண்டாடும். இந்த சப்தம் மம்பாதி காதல உயரம். அந்த மனுஷன் போய் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள வந்து பார்த்தா சுகோபம் ஆனந்தமா வர அபங்கத்தை கட்டி பிடிச்சிருந்து வர. இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இது காரணம் அம்பாசி மாதிரி சொன்னதில் நம்ம எங்க போவோம், அவ வீட்டு தான் அது பாத்தியா பாரு இப்படியா புத்தி வந்தா வந்துட்டு அப்படிதான் கேட்டு அதிகமா கோவிலுக்கு போவோம்னு சொல்ல முடியாது. என்ன அவமானப்படுத்தினா என் அபங்கத்தை படாத பாடு படுத்தினா இல்லையா இப்பயாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பரம விரோதி வீட்டுக்கு தானே போகட்டும். அவ்வளவுதான் நம்ம மனசு சுகோபாதம் தோன்றங்களை பார்க்கணும் அப்படின்னு போனா அவரை பொறுத்த வரைக்கும் மம்பாஜியில அம்பு எய்பவன் யாருன்னா தோன்றன் வேற யாரு விரோதி எல்லாம் வந்தாங்க. பகவத்கீதையில ரொம்ப பாதிச்ச ஒரு வாக்கியம் வஞ்சகர்களின் சூது நான் முதல் தடவை அல்லவிட்டேன், முதல்ல புரிஞ்சுக்கவே முடியல. இப்பயும் கூட வந்து சொன்னா எவ்வளவு தூரம் ஒருத்த வாழ்க்கை புரியும் எனக்கு தெரியல. அறுவருக்கு நம்மளை வஞ்சகம் பண்ணி ஏமாத்தான் அந்த சூதும் கண்ணன் தான். அதன் மூலமா பாடம் சொல்லித்தரான், அதன் மூலமா வாழ்க்கையை சொல்லித்தரான், அதன் மூலமா நாம எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரோம். இங்க பாடம் கட்டுன்றதுக்கு காரணமான எதுவோ யாரோ எல்லாமே அவன் மட்டும்தான். அது நம்பிக்கை விரோதமா இருக்கட்டும், நம்மள அவமானப்படுத்தினவர்களா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விபத்தா இருக்கட்டும்,
அவனஞ்சு ஓரணுவும் அசையாதுன்னா அப்புறம் எப்படி இவ்வாறு தனியாக இங்கே முளைச்சா வந்துட்டான். எல்லாரும் இன்னைக்கு சுதத்திட்டோம். பிரகல்லாதனை படாத பாடுபடுத்தினான். இன்னைக்கு சிங்கம் உள்ளுக்குள்ள இருந்து பிரகல்லாதனுக்கு அந்த ஒரு பக்குவத்தை கொடுக்கறது இத்தனையும் பண்ணதும் கண்ணன் தானே. தீக்குள்களை வைத்தான் நந்தனால். அதுதான் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் சத்தியம். மகாத்மாக்கள்லாம் அதை புரிஞ்சுன்றதுனாலதான் யாரிடத்திலையும் வெறுப்பு இல்லாம இருக்கா. அது அது ஒரு நிஜமாக ஒரு பெரிய குணம். அது புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம். சுகோபாசுரி கூட மம்பாசி நினைக்கவே இல்லை. இந்த ஒரு ஆனந்தத்துல தான் பாண்டங்களை கட்சினர் அந்த ஒரு துக்கத்தை தவிர அவருக்கு மம்பாசி மேல கோபமோ வெறுப்போ எதுவுமே இல்லை. மம்பாசி பார்த்தா அபன் தூக்கிட்டு கரெக்டா அப்பதான் அவர் அவர் சொல்ற அந்த மாதிரி அபனுக்கு வேண்ட சாத்தியம் இல்லை அசாத்தியம் அப்படின்னா இல்லை. கண்ணால ஊரே பார்த்தது அத்தனை சாட்சி துக்கோபா வந்துருக்காங்க கரெக்டா இருந்தார். மேல இருந்த பார்க்க உடனே கடகடகடன் சரி அப்படி ஓடி வர நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, ஒத்துக்கொள்ளவும் முடியல, ஒத்துக்காம இருக்கவும் முடியல. துக்கோபா முடிச்சாலும் பார்த்தா புதுசா வந்திருக்கிறார், இன்னும் பலமா வந்திருக்கிறார், இன்னும் ஆரோக்கியம் அப்படியே ஜொலிக்கிறார். துக்கோபம் இதே பிரம்ம தேஜஸ் சொல்லும் இல்லையா, ஜொலிக்கிறார், கண்ணு கூசறது. மற்றவாளெல்லாம் சாதாரண துக்கோபாவா, துக்கோபா பெரியவர் அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கு. இவருக்கு என்னெல்லாம் பண்ற தெரிஞ்சுட்டான்னு நினைச்சது உடனே தெரிஞ்சுட்டார் போவருக்கு. துக்கோபா காலில் என்ன மன்னிச்சுட்டு போ, நீங்க தெரியானா ஏ இப்பாட்டு எல்லாத்தையும் அப்படின்னு ஜனங்கள்லாம் பார்க்கறா. அபங்காவது மெடங்காவது வரதாவது என்ன என்ன புது கட்டுக்கிறியா துக்கோபா? நிஜமா இவன் தெரியும் என்ன புது கட்டுக்கிறியா? வேற ஒரு பிரதி எடுத்து வச்சு தண்ணியில முக்கி கொண்டு வரடோ, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு காணோபாவுக்கு சமகம் காணாது. சந்தாஜி நாவிதான் அடிச்சு கொண்டுடுறான்ற அளவுக்கு இருக்கா கோபத்துல. துக்கபா வாயத்துல ஆவலுக்கு பல்ல நிறமனு கட்டிக்கிறார். அம்பாஜி என்ன கோபம்னா இவருக்கு கோபம் தான் அடிக்கிறதுக்கு இருந்த ஒருத்தன நீ கிளம்பி கேட்டாங்க அந்த கோவிந்த அவனும் தெரியல. கோபம்னா கோபம் யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல. சாதாரணமா எல்லாம் கத்திங்க ஜனங்கள் இப்படி கலைஞ்சு போயிடுவாரு இல்லையா? உன்னே ஜனங்கள் சொல்றதே என்ன சுவாமி உழுந்து மரியாதையா இருக்க தெரியாதாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்றதா உத்தேசம்? நீ சொன்னா சத்தியமாயிடுமா? பார்த்தவா நாங்க அத்தான பேரும் நாங்கெல்லாம் இந்திரியா நட்டில நின்னோம், கரையில இருந்தோம், நிரந்தரத்தை பார்த்தோம், யாரும் ஒண்ணும் கட்டி தூக்கி போடல. அது தெய்வீகமான நிரூபணமா இருக்குங்க. ஜலதிவியம் ஜலதிவியம் ஜலதிவியம்னு சொன்னடா ஆயாச்சு. என்ன இதுக்கு மேலேயே நம்ப முடியாது அப்படின்னா புத்தி தெரியல, கண்ணு தெரியல, பொறாம ஜனங்கள் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ப எதிர்பார்க்க சாதாரண இதெல்லாம் சந்தர்ப்பங்கள்ல பாமர ஜனங்கள்ல ஆமா ஆமா இருக்கலாம் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடியே மம்பாசி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி துக்காவோட அபங்க இல்லை அவரோட இல்லா அப்படின்னு இருக்கலாம், நம்பறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னவாதானே அந்த மாதிரிதான் என்ன சார் இப்படி கூட கலைச்சி விட்டுலாம் அப்படின்னு. ஆனா இப்ப ஜனங்கள் தெரியல, எவ்வளவு நாள் தான் அந்த சத்தியத்தை மறைக்க முடியும். மம்பாசிக்கு பயம் உண்டு. ஓ இதுக்கு மேல நம்ம பேசணும் அடிச்சே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயமும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். நீ ஏன் பார்த்த எப்படியே விட முடியாது, அவர் நம்பவும் முடியல, ஒத்துக்க முடியும், இது இது சாத்தியம் இல்லை, இது எப்படி நடந்தது விடமாக. அடுத்து என்ன தர்மசபாவுக்கு ஆள் அனுப்பணும்,
இத்தகைய ஒரு ஆள் அனுப்பி இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஊரே கொண்டாடுன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சாச்சு ராமேஸ்வர பக்தி. ராமேஸ்வர பக்தி ஆகிறா விஷயம் வந்தோன்னு அது பாய்ப்பே இல்லையே, தண்ணீரை போட சொன்னதே இதோட அது முடிஞ்சது அப்படின்றதுக்காக தானே. அது எப்படி 13 நாள்ல வரும் உலகத்துல எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாகும், வாய்ப்பு இல்லைன்னு இல்லை நடந்தது, இவ்வளவு பேர் பார்த்தார்கள், இந்த கணத்தில் நடந்தது, இந்திரயாணி அதிகாரம் நடந்தது, எல்லாம் சொல்லுவா 13 நாள் நடந்தது. அவரே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனார் இவெல்லாம் இந்த பிரதி எடுத்துக்க போறேன் அதுக்கப்புறமா தான் எல்லாம் அவருக்கு புரியல. அவருக்கு பயங்கர குழப்பமா இருக்கு, பயங்கர குழப்பமா, பயங்கர குழப்பம். இது இல்லாமல் இந்த ஜலதிவ்யம் போட்டால் பாருங்க, அன்னிலேருந்து அவர் உடம்பு என்னமோ காண்கின்றே இருக்கு. ராமேஸ்வர பற்றி என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப ஆகார நியமத்தோட இருப்பார், அனுஷ்டானத்தை பண்ணுவார், அனாவசியமா அந்த கேளிக்கைகள்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியவர். பாக சச்சாரம் பண்ணிட்டாரு, நம்மெல்லாம் காந்தரது என்ன பண்றதுன்னே தெரியல. இது மாதிரி விஷயம் சொல்லித்தான் இருக்கு, அதையெல்லாம் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் துக்கவா வீட்டுக்கு அந்த ஆசை, அப்புறம் எல்லா சனங்களை மோகலமோன்னு எல்லாம் அனுப்பிச்சாச்சு. காமரோபா சந்தாஜி நாசி நான் உட்காந்துருக்கா ஆள் எதோ சொல்றா இல்லை, அவள் நான் கோவில் போயிட்டேன். அவள் இது எல்லாத்துக்கு தான் அவருக்கு மனசுல கோவி என்ன சமாதானம் சொல்றது, அவங்க இதாக அது இல்ல இப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்றேன்னா சொன்ன வார்த்தைகள்லாம் அவரோட அதெல்லாம் இல்லாத ஆயிரத்துல அர்த்தம் சொன்ன அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரும் அவருக்கு தெரியுமே, அவரை சமாதானம் படுத்தவே முடியல. யாருக்கு சமாதானம் படுத்த முடியல, மகஜீவன் காக்கா காணோ சந்தாஜி நாதி அவரை உள்ள அப்படியே துக்க திங்கர் அரிசி திங்கர்ன்ற அப்படியா கவலை பிடிங்கி திங்கர்ன்னு வந்து அப்படியே எண்ணெய் கவலைகள் சின்ன தகாதைக்கு நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு. யார் எல்லா கவலைகளும் போகிறதுக்கு எந்த திருவடியை சரணடைவோமோ அந்த திருவடியே கேவலமா பேசினா அந்த கவலையை கொண்டு எங்க போய் போடுறது, யார் மாத்தறது, யார் மாத்த முடியும், ஆவான் தான் மாத்தணும், மூர்த்தியா பிரத்யட்சமா வந்து மாத்துவாங்க. அந்த அவர் வழி வச்சிருக்காங்க, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன். இப்ப மாடிக்காரனா வந்து அவங்கத்தை காப்பாற்றுதான், அவன்தான் காதாம போயிட்டான். என்னெல்லாம் பண்ண இந்த 13 நாள்லயே என்னெல்லாம் பண்ண, இவத்துக்கோ அவர் இந்த துக்கத்தை போக்கணுமே வந்தான், மீண்டும் வந்தான், மனிதனாக வந்தான். எந்த மனிதனாக வந்தான், ஏற்கனவே அந்த வயசுல வந்திருக்கான், யார் யாருக்கும் எப்படி வந்திருக்கோ நீ இந்த விஷயம் நான் சொல்றேன். ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா சந்திரபாகவீரே பஜே பாண்டுரங்கா சந்திரபாகவீரே பஜே பாண்டுரங்கா நாமதேவ ஸ்மரணே பஜே பாண்டுரங்கா நாமதேவ ஸ்மரணே
भजे पांडुरंगा ज्ञान देव माभुली भजे पांडुरंगा ज्ञान देव माभुली भजे पांडुरंगा इंद्रयानि तीरे भजे पांडुरंगा इंद्रयानि तीरे भजे पांडुरंगा तुका हृदय संचारी भजे पांडुरंगा तुका हृदय संचारी भजे पांडुरंगा छत्रपति रूपा भजे पांडुरंगा। जय गोलोक पंडरीनाथ महाराज की जय। जय गोलोक संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत न्यायेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रियाणी माता की जय। जय बोलो महाविष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय। राधे कृष्णा।